வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கின் பகுதி 22. வாருங்கள் தொடர்ந்து கவிதை தொகுப்பின் விளக்கத்தை அறியலாம். தலைவியிடம் அவள் மாமியாரான அத்தை கூறுகிறாள், உன் மாமன் வாங்கிய பொருட்கள் அனைத்தின் மீதும் என்னை ஒரு மந்தி போல் அமர செய்துவிட்டு ஊரெல்லாம் பார்த்து சிரிக்க செய்து விட்டார் என்று குறைபட்டு கொள்கிறாள். இதை கேட்ட அவன் கணவனான மாமன் என்ன பதில் கூறுகிறார் என்பதையே மாமன் பேச்சு என்று தலைப்பிட்டிருக்கிறார். பாருங்கள், காணலாம். ஊரெல்லாம் சிரிக்க வைத்தேன் என்றாலே உன்றன் மாமி யாரெல்லாம் சிரித்து விட்டார் என உன்றன் மாமியை கேள். ஊரெல்லாம் பார்த்து சிரிக்க வைத்து விட்டேன் என்று உன் மாமியாய் குறைபட்டு கொள்கிறார். அவ்வாறு பெரிதாக யாரெல்லாம் சிரித்து விட்டார்கள் என உன் மாமியை கேள் என்று அவள் மாமனார் கூறுகிறார். பாரம்மா பழுத்த நல்ல பச்சை வாழைப்பழங்கள், நேரிலே இதனையும் பார். பசுமாட்டு நெய்யின் முந்தை வண்டியில் எவ்விடத்தில் வைப்பது? மேன்மையான பண்டத்தை காப்பதற்கு பக்குவம் தெரிந்திருந்தால் முட்டம் இப்படி சொல்வாளா? இங்கே பாரம்மா நன்றாக பழுத்த பச்சை வாழைப்பழங்கள், பசுமாட்டின் தூய்மையான நெய், இதனையெல்லாம் வண்டியில் வைப்பதற்கு இடம் ஏதுமில்லை. இதையெல்லாம் காப்பதற்கு இவளுக்கு பக்குவம் தெரியவில்லை. தெரிந்திருந்தால் இப்படி சொல்வாளா முண்டம் என்று அவர் மனைவியை சிறிதாக கோபித்துக் கொள்கிறார். என்னதான் முழுகி போகும் அண்டையில் நடந்து வந்தால் என்றனன் அருமை மாமன். வண்டியில் இடம் இல்லை என்றாகிவிட்டது, அதனால் வண்டிக்கு அருகே நடந்து வந்தேன். அதனால் என்ன, இவள் குடியா முழுகிவிட்டது என்றார் அவள் அருமை மாமன். ஊரெல்லாம் சிரிக்க வைத்தேன் என்றாலே உன்றன் மாமி யாரெல்லாம் சிரித்து விட்டார் என உன்றன் மாமியை கேள். பாரம்மா பழுத்த நல்ல பச்சை வாழைப்பழங்கள், நேரிலே இதனையும் பார். பசுமாட்டு நெய்யின் முந்தை வண்டியில் எவ்விடத்தில் வைப்பது? மேன்மையான பண்டத்தை காப்பதுது பக்குவம் தெரிந்திருந்தால் முண்டம் இப்படி சொல்வாளா? என்னதான் முழுகி போகும் அண்டையில் நடந்து வந்தால் என்றனன் அருமை மாமன். மீண்டும் உங்களை அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.